அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகை மாவட்டம் வேதாரண்ய வட்டம் துளசியாப்பட்டினத்தில் உள்ளது தான் விஸ்வநாதர் திருக்கோயில். இங்கே தான் தமிழ் மூதாட்டி ஔவையாருக்கு ஒரு தனி சன்னதி உள்ளது. இந்த கோயில் 18 நூற்றாண்டை சேர்ந்தது என சொல்லப்படுது. இக்கோயிலில் ஆண்டுதோறும் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் விழா நடத்தப்படுது. தமிழ்நாட்டில் ஔவையார் கோவில்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில், சேலம் மாவட்டத்தில், தஞ்சாவூர் மாவட்டத்தில், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது. அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் முப்பந்தல், நெல்லிமடம், முல்லைவாடி, குரத்தியேற, ஆதிச்சபுரம், தோவாலை ஆகிய பகுதிகளில் ஔவையார் ஆலயங்கள் உள்ளது. சேலம் மாவட்டத்தில் ஆலத்தூர், கல்வராயமலை, கரங்காடு, உத்தமச்சோழபுரம், பசுபதிபாளையம் ஆகிய இடங்களில் இருக்குது. தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டம் இந்த மூணையும் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா, தாழக்குடி, பூதப்பாண்டி, நாவல்காடு, இடும்பாவனம், துளசியாப்பட்டினம், திருவையாறு, குத்தாலம் ஆகிய இடங்களில் ஔவையாருக்கு தனியாக சன்னதி இருக்குது. இந்த ஊர்களில் ஔவையார் தங்கி அற்புதங்கள் நிகழ்த்தியுள்ளார். அதற்கு சான்றுகள் கல்வெட்டுகள், மலை குகைகள், சுவடிகள் என பல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த துளசியாப்பட்டினம் ஒரு காலத்தில் ஊர் மக்கள்லாம் ஒன்று கூடி வசூல் செய்து விழாக்களை நடத்துவாங்க. அது 2004 வரை அது போல தான் நடந்திருக்கு. அதுக்கு பின் தமிழ்நாடு இந்து அறநிலைத்துறை சார்பில் 6 நடத்தப்படும் அந்த விழாவை 2 விழாவாக நடத்தப்பட்டது. சமீபத்தில் 48 ஔவை சதய விழா நடைபெற்றது. ஔவையார் ஆத்திச்சூடி போன்ற அவருடைய பாடல்களை பாடி விழாவில் போட்டிகள்லாம் நடத்தப்படும். ஔவையாரை பற்றி ஒரு சின்ன வரலாறு தெரிஞ்சுக்குவோம். சிறப்பு மிக்க பெண்பால் புலவர், அரிதான கருத்துகள் மிக எளிதாக சொல்லக்கூடியவர். அதற்கு உதாரணமாக ஆத்திச்சூடி, மூதுரை, நல்வழி, கொன்றை வேந்தன் போன்ற நீதி நூல்கள் நம் தமிழுக்கு தந்துள்ளார். இங்குள்ள கொல்லன்திடலில் ஔவையார் ஒரு முறை தங்கியிருந்த போது அப்பகுதியில் வெள்ளம் சூழ்ந்தது. அப்போது அங்குள்ள ஒரு கொல்லன் வேறு இடத்திற்கு செல்லுமாறு வேண்டினான். அதற்கு ஔவையார், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று கூறி அவர் பாடல் ஒன்றை பாடினார். வல்லனும் வெள்ளையாகி வளவனும் பேரூராகி கொல்லன் திடல் தவிர கொல்லா பெருங்கடலை என பாடிய அடுத்த நொடி அந்த ஊரில் சூழ்ந்த வெள்ளம் வளவனாற்றில் வடிந்ததாக வரலாறுல சொல்லப்படுது. அப்படிப்பட்ட சிறப்புகளை பெற்ற இந்த ஔவையார் கோவில் அமைந்துள்ள இந்த தலத்திற்கு சென்று வழிபட்டால் அனைத்து நன்மைகளும் உண்டாகும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. என்ன வியூவர்ஸ், நீங்கள் வீடியோ அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு அப்படி ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.